மிசல போல பிறந்து பூமியில நடந்தாயே, தூசியனில் கண்ணில் விழுந்து ஆறுயிர கலந்தாயே, கால் முளைச்ச ரங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள, கண்ணில் பட்டு கண்ணாடியா நான் உடஞ்சு போற உள்ள, ஜாடையில தேவதைய மிஞ்சிடுற அழகாய பார்வையில வாசனைய தூவிடுற வசமாக, ஓர அழகி உலக அழகி யாரும் இல்ல உன போல, வாட்டி நெருங்கி பாப்போம் பலகே. டிடிஹெச்டி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு சங்கம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற கலைஞர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக ஆல் தி யங் கேர்ள்ஸ் அவுட் தேர், இன்றைக்கி உங்களோட சீட் இந்த நுனியில் இப்படி இருந்து ஆட போகிறீங்க என்ற அவலத்துக்கு ஃபேமஸான ஒரு ஆள் வந்திருக்கிறார். யூரோப்பில் இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சவர் டிஜே. வணக்கம். ஹாய் ஸ்டீவ், எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய பில்டப் எப்படி? ஓகே, ரொம்ப ஓவராக இருந்துச்சு. நானா உண்மையாக அப்படி தானே? ஐ மீன் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் லவ் யூ அண்ட் தை ஃபாலோ யூர் மியூசிக் அண்ட் நீங்கள் உங்களோட ட்ரீமை வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். யூ ஸ்டில் வெரி யங் அண்ட் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் மேலே ஆர்வம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன மற்ற சிங்கர்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தி ஸ்டார்ட் டு சிங் இன் அ பேண்ட் அண்ட் அப்படி வளர்ந்து வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்குத்தான் ஓன் மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அதெல்லாம் வேணாம் கத்த கிராப் லெட்ஸ் கெட் டு பிஸ்னஸ் அண்ட் யூ ஸ்டார்ட் யோர் ஓன் மியூசிக் இல்லையா? ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி மியூசிக்கில் ஆர்வம் வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சின்ன வயசில் வந்து ஜஸ்ட் இப்படி தான் ஒரு கீபோர்டும் அப்பா வந்து மிருதங்கம் வச்சுருப்பார். சும்மா நாங்கள் தி ஏஜ் ஆஃப் ஃபைவ் ஐ வாஸ் ஆக்சுவலி அண்ட் மை சிஸ்டர் வாஸ் தேர் டூ. ஷீ இஸ் ஸ்மால், ஷீ டஸ் நோ வாட்ஸ் கோயிங் ஆன். இட் இஸ் ஜஸ்ட் மீ மை டேட். வி ஜஸ்ட் சில் அண்ட் ப்ளே அபவுட் மியூசிக். ஹீ இஸ் இன்டு மியூசிக் அஸ் வெல் ஆக்சுவலி. ஸோ அப்போது அந்த ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குழுவாயில் முத்து வந்தல்லோ அண்ட் காசு மேலே காசு வந்து, ஸோ நோட் ஜஸ் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ், ஓல் தி ஓல்ட் சாங்ஸ் பேசிக்காக. அது நம்ம நான் மைக் இப்படி பிடிச்சி வச்சு பாடிக்கொண்டிருப்பேன், அவர் வந்து மிருதுவம் வாசிச்சு அப்படி தான் ஜஸ்ட் சில்லிங். ஸோ அப்படியே கண்டினியூஸாக ஐ ஸ்டார்டிட் ஸ்டடிங் மியூசிக் இன் ஸ்கூல். ஸோ இட் வாஸ் இன் ப்ரைமரி ஸ்கூல். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டடிட் வெஸ்டர்ன் கீபோர்ட். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் தான், கீபோர்டில் தான் எனக்கு முழு இன்ட்ரெஸ்ட்டும் கீபோர்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அட் தி ஏஜ் ஆஃப் 15 ஐ ரியலைஸ் தட் ஐ கேன் சிங். Then, I know it sounds funny, but my sister went to vocals, Sangeetham, till grade 7 she went to. And appana vandu Sangeetham poi summa Sangeetha teacher na magal, she's a small kid, so nanga chumma irundhu viladuvom, angala Sangeetha nadandukondirukkom sariga. Appo adha na kete like edho paadranga sari paadutta nanga viladikondirupom. Pendu veetta poittu na adha try pannuven. You know, it's hooked in it, so yeah, I try it. So that's one thing as well. I know there's something there, there's something, there's a connection between me and the vocals, but I was kind of shy to bring it out. Okay, yeah. So how did you find out I can write songs as well? Now ungala paadala neenga dhaan ezhudhuringa. Yeah, that's right. That was my own Muyerji. I started writing my first song, Poi, for GJ Arts in 2011. So that was a challenge first. I challenged myself, I could write a song. Tamil school ponadhukku illa, Tamilum vaasikka theriyadhu, Tamilum ezhudha theriyadhu. So I used English letters to write my lyrics. So Poi, 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 Poi mela, pretty simple Tamil words. I first experimented if I could write lyrics. Then it came out well. It's okay, just put it on. Then it actually came out well. So I was quite shocked. Oh, yeah, you can write lyrics, mate. And adhilirund they continue panni. Okay. So then let's move on to Rebel Stars. Ange eppadi connect aaninga? I mean, I know it, we needed to know for the viewers, right? Rebel Star Records actually were like
family, not after signing in, but before as well. For example, the manager, Kumar, my manager, he's a cousin of mine. And co-artist MC Sai is also my cousin as well. So, ஏற்கனவே எங்களுக்குள்ள ஒரு லிங்க் சின்னலேருந்தே. ஸோ ஐ மீன் சின்னலேருந்தே எனக்கு சாய் தெரியும், குமார் வந்து நீ சின்னலேருந்தே அவருக்கும் தெரியும். ஸோ ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்ததால் ஆக்சுவலாக லைக் ஹவ் ஐ டிடன்ட் நோ தட் ஐ ஹேட் திஸ் மியூசிக் திங் தே டிடன்ட் நோ அஸ் வெல். ஸோ நான் ஐ ஃபாலோ தேர் மியூசிக் லைக் சாய்ஸ் மியூசிக் அண்ட் ஸ்டாஃப். ஸோ ஐ யூஸ் டு லிசன் டு இட் அட் ஹை ஸ்கூல். And அதான் இப்போ என்னுடைய அடுத்த கேள்வியாக இருந்திருக்கு. என்ன தொடக்கத்துல இருந்து நீங்க அந்த டீம்ல இருக்கீங்க, ரைட்? Not just size music, I used to listen to your songs, like all the independence artists songs back in the days. CD la vaangi amakku idhu mari naanum paadana oru track. உங்களுக்கு இந்த ஷோ ஞாபகம் இருக்கா? 2008 I think. உங்க கசன் தான் Best of Europe. Yeah, yeah. Kumar hosted that show. Yeah. I had a CD. That was a crazy time. I mean, at the time then, pretty much independent music became big. Yeah. So, but at that I'm time, not saying it's easy, but neenga thodangina time vandu, it was a little bit easier, let's say that. Obviously, it's still hard to market your stuff. Definitely. But at the time, la vandu seriyana custom mangalukku. I mean, Sai vandu sinna vayasula irundhe, he started to do all this. So, he came from the struggling time. Yeah, yeah. So, adhaavadhu enga oru paattu senjittu ennanda adha நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், என்ன மாதிரி மீடியாவுக்கு அதை கொண்டு செல்லலாம். ஸோ அப்படியான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அது ஏற்கனவே அந்த டீம் அந்த விஷயங்கள் எல்லாம் காங்கர் பண்ணிட்டுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஈஸியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக வந்து நான் எதை கதைக்கணும்னு நினச்சினேன்னா, எங்களுடைய அதாவது ஈழத்து ஆர்டிஸ்ட்டுன்னு பார்க்கல, யூடியூப்பில் மில்லியன் வியூஸுக்கு தாண்டினதுன்னா அது நீங்களே தான் இருப்பீங்க கண்டிப்பாக. அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? அந்த பாட்டு செய்யும் போது உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சா, திஸ் வில் கோ பிக்? Never. I mean, million, அதெல்லாம் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்டார்ட்டில் நமக்கு வந்து தெரிய அந்த இட் வாஸ் ரியலி ஹார்ட். ஓகே, ஃபார் யூ கேஸ் இட் வாஸ் டெஃபினெட்லி ஹார்ட், பட் நமக்கும் ஹார்டாக தான் இருந்துச்சு. இப்போது 15 வயசில் நாங்கள் வந்து ஸ்டூடியோக்குள்ளே போகிறதே என்டர் ஆகிறதே எங்களுக்கு ஒரு லைக் என்ன நம்ம இட் வாஸ் லைக் யூ கான் என்டர் லைக் யா இட்ஸ் லைக் தேட். ஸோ என்டர் ஆனோன்னே நமக்கு லைக் கை கால்லாம் நடுங்கும், எவ்ரி திங் இஸ் நியூ இன் இட் லைக் மைக் அண்ட் எவ்ரி திங். ஸோ அண்ட் ப்ளஸ் யூ கெட் அ சர்டன் டைம் லைக் duration. Yeah. You can only be in there for like half an hour or otherwise, yeah. So on the half an hour club, we have to create a song and everything. So it was hard. Like that, Muttu Muttu on the, it was quite easy actually for me. Mm-hmm. I actually came up with the melody and the lyrics within just a day. Mm-hmm. I started writing it. I remember it was at my Periyamma's house. I was on bed and I was just like, முட்டு முட்டு என்ன முட்டு இடிச்சு போகிற வைக்கிறது விட்டு லைக் ஜஸ்ட் சிம்பிள் என்ன சவுண்ட் சிம்பிள் பட் தென் ஐ வென்ட் டு ஸ்டூடியோஸ் அண்ட் ஷோட் இட் டு த ப்ரொடியூசர் அண்ட் ஐ செட் திஸ் இஸ் த சாங் த பீட் ஐ வாண்ட் இட் சிமிலர் டு ஐ ஹட் லைக் மை இன்ஸ்பிரேஷன் இஸ் ஏ ரஹ்மான். ஸோ அட் தட் டைம் ஐ ஆல்வேஸ் ஹேட் அ லைக் அ ரெஃபரன்ஸ் டு வாட் எவர் சாங்ஸ் ஐம் கோனா கிரியேட். ஸோ ஐ ஹேட் சொட்டை சொட்டனே இது தாஜ்மஹால். ஓகே, யா. ஸோ அந்த சாங் மாதிரி எனக்கு பீட் வந்து சிமிலர் அப்படி ஒரு ஸ்டைலில் வேணும்ன்ட்டு சொன்னேன். அந்த ப்ரொடியூசர் வாஸ் லைக், ஐ ஷோர் அபவுட் திஸ்? வாஸ் லைக், யா, ஐம் ஷோர். அண்ட் ஹி கேவ் அ சாம்பிள் அண்ட் ஹி லைக்ட் இட். வாஸ் லைக், யா, திஸ் சவுண்ட்ஸ் கூல். லைக் வாஸ் லைக், யா, திஸ் சவுண்ட்ஸ் ரியலி கூல். தென் வி ஜஸ்ட் கண்டினியூட் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, டேஸ் பை டேஸ். ஸோ ஹவு டிட் யூ எண்ட் அப் பிரிங்கிங் சாய் இன் தி ட்ராக்? யா, தட்ஸ் அனதர் க்வெஸ்சன். Sai vandha and nerathila vandha, if you see, he did love songs as well. I've heard all his tracks back in the days. So Unarum Kadhal was a love song, Lost Feeling was a love song. So this particular track is not just a R&B love song or any kind of love song. This is like a mixed Bhangra, I don't know, it's like a fusion. Yeah, fusion of it's a mix of a lot of so genres. Once I showed it to, I mean, I asked Sai. This is the first time. I always wanted to work with Sai and the nerathila. I mean, ipo na because and nerathila vande more because I see him I've seen him like a star as well and nerathila because I was young. Yeah, so I always wanted to work with him and I couldn't get track of him. Yeah. So I met him in high school. Na padicha high school la ivaru vande he came to pick up I think Harry Kuti Harry studied at my high school too. So, and then I tried crossing him, stopping him and
saying, hey, hey, I'm TJ. And my, he's like, okay, bye. Cousin and don't tell you that. Oh, other good idea. Yeah. Pende da or time learner, poi release pona the kapro, he started looking into my work. Mm. So then family events came, so birthday parties. Yeah. Then we meet. Oh, okay. Then or family event la, first da na on the perform bandra. My second song, Rajasi. And then he came in and he was like, cool, okay. And then I asked him, I've got a track for you, so would you like to work on it? He said, yeah, send me the sample and I'll take a listen. Then he took a listen and he said, because he's a rapper and at that time he was doing street kind of rap songs and at the same time love songs as well. But this, like I said, this genre was new to him at the time. So the Kurt Odena, he was like another, are you sure question. I said, yeah, definitely. And then he came to the studios, took a sample, and then he liked it. He loved it too. And so that's how I came in. Everything just worked out on that. It's like staircase. Everyone just walked on it to the top. Awesome. I mean, we definitely have to speak about the video and how it reached out and how much you probably struggled to make it long time that big, right? So, and I'll say, I'll take a break. Sure. Yeah? சரி நேர்களை ஒரு சின்ன இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு சங்கமம். சரி டிஜே, வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். அண்ட் யா, லெட்ஸ் கண்டினியூ டாக்கிங் அபவுட் முட்டு முட்டு, அதாவது அந்த வீடியோ. How much of work was it? I mean, on the video, paakave theriyudhu neenga niraiya time potruvinganu. I mean, you had to actually go to a function like that because you have all the people in there and stuff. Adha pathi solunga. Video vandu, obviously, it was by One Shot Production, Jensen. At that time, again, it was a, are you sure? Jensen was a photographer and I met him at an event, QM Indoor show. Actually, that was my first show performing. Yeah, so I saw him there, and as I asked him, do you want to do a music video for me? And he's like, okay, sure. Are you sure? Then we took it on from there, and I started contacting people that I knew. So obviously the heroine was my friend. So I asked her, heroine the friend one day, the mother of the child. Okay. So it's like that. And I could thirinja perana on the ulla kondu vande. Even my sister was in the video. Okay. Yeah. My it's shocking. So basically it was like a family video. And plus this was my first video for Rebel Star Records. Yeah. So it was a challenge. Could this work out? I have to do my best. And yeah, video shoot la vandu nereya struggles irundhuchu, like every video shoots, timing and stuff like equipments and plus if you ask about the hall vandu, it was all a setup because we had to hire it. We needed more people. Like kidatta we at least wanted 50 people, but engalukku kadacha per vandu like just 20 பேர் தான் வந்தாங்க. ஸோ இட் வாஸ் குவாய்ட் லைக் வித் திஸ் ஒர்க் அவுட் வித் திஸ் கம் அவுட் குட் அண்ட் வாஸ் அ குவஸ்டின் மார்க். பட் தென் ஒன்ஸ் வி மெட் த விஷுவல்ஸ் வி ஆக்சுவலி வி வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். அண்ட் யா டெஃபினெட்லி, ஐ மீன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் வென் யூ ஜஸ்ட் செட் தேர் வர் ஓன்லி 20 பீப்பிள். யா. அண்ட் அவரோட கூட மாதிரி தான் காட்டிருக்கு. யா, ஜென் தட் வாஸ் ஆக்சுவலி ஜென்சன்ஸ், தி கிரெடிட் கோஸ் டு ஜென்சன்ஸ் ஃபார் தட். ஸோ இப்போ இந்த முட்டு முட்டு பாட்டு முழு ஐடியாமே முழுக்க உங்களோட ஐடியா தான். அதான் அதுக்கு அவ்வளவு க்வெஸ்சன் மார்க் வேற வந்திருக்கு எல்லா பக்கத்தாலேயும். யூ மீன் த ஸ்டோரி? யா, முட்டு முட்டு நான் பாட்டு எழுதும் போது நான் வந்து வச்சிருந்த கான்செப்டே டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ஹோலை விட்டுட்டு கோவில், இட் வாஸ் ஆக்சுவலி கோவிலில் வந்து தான் நான் வந்து ஒரு ஐயங்கார விட்டு பொண்ணு நான் வந்து முட்டுறேன். ஸோ அப்படி கோயில் சும்மா போகிற கோயில். இப்போ நம்ம தமிழ் டீனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு அக்ரி வித் மீ guys, parties-o, koil-o, enga ponaalum avanga side adikku dhaan povaanga illaya? Idhu neenga appadi curly hair kekkadhu illa, adhu ellarum moment-la solla porren. Thank you.
So okay, I was doing that too at that age. So it was an experience. So in the experience வச்சு தான் நான் கோயிலே இது ஷூட் பண்ணலாம், ஒரு ஐயங்காரை விட்டு பண்ணலாம் நான் வந்து முட்டுறேன். அதில் இட்ஸ் லைக் அ ஒன் டே, அந்த ஒன் டே மட்டும் அவங்கள பார்த்து சைட் அடித்து, ஆனால் அவங்கள பேரோ வயசு இது ஒன்றுமே தெரியாது, யார் எவருன்னே தெரியாது, ஆனால் இருந்தாலும் பழகலாம் அந்த நாள் மட்டும். அந்த கடைசியில் நாங்கள் அந்த யூனோ ஷீ இஸ் கோயிங் ஹர் ரூட் அண்ட் ஐம் கோயிங் மை ரூட், இட்ஸ் லைக் அ மிஸ்ஸிங் ஃபீலிங். ஸோ தட் வாஸ் அ கான்செப்ட். பட் தென் கோயிலில் பெர்மிஷன் கிடைக்கல. யூனோ ஒரு வீடியோ ஷூட்னா வி கெட் these kind of challenges, right? You should know, as you've done music videos. But I mean, everything worked out at the end. As I said, neenga than one of the first artists. Actually, you are the first artist, I would say. Engaludaiya ilathu kalaiyar million taandinadhu, and ippa paatha andha paattu 4 million ayum taandidudhu. And and you have another featuring artist from India as well in that song. Sri Madhumidhan. Yeah, she was really humble and now project occurred to her, she said, yeah, I'll do it for you. Awesome. I mean, that was a very nice song too. I mean, neengale edhirpaakkilenu sonninga, and as you already explained, sai day irundum sari jensen day irundum sari ellarum day irundha question mark da ungalukku kadachathu, and you kind of proved them wrong at the end. Yeah. Okay, and that gave you a big break, I would say. Actually, it was a motivation as well. I could do more. So adhukapra neenga niraiya paattugala seidhu vandinga. I mean, you worked with Vernon on your first album. Ama, yeah. And the experience pathi solunga before we move on to you traveling all over the world doing your shows. I mean, Vernon is another artist that I always wanted to work with. And I mean, on the Best of Europe CD la irundha athana perum I always wanted to work with each one of them. So Vernon, I always used to listen to his songs while going tuition. So tuition time, but then I saw him at tuition as well. He was my teacher's friend, basically. Oh, okay. So avarang vandirupar na vandu, that's Vernon ji. So after muttu I was looking for a producer, and obviously now I'm settled in a record label who backs me up and supports me very well. So now I could ask my manager what I want and the next project to get the tools when and everything, etc., and he does it for me. Yeah. And that's a big support, I guess. So Kumar kitta na sonnadhu enakku next one or featuring and plus it was an album, not just a single this time. Okay, TJ, this is your first EP album, so we're experimenting. Let's release a small album and see if that would work out, if the audience would enjoy your music more. So adhil irundha and the first track vandu Aasa. So idhukku kattayam melody song indradhala Vernon oda work pannanum. Kumar vandu he contacted Vernon, and Vernon instantly said, okay, yes, bring him to the studio and we'll go from there. There was no are you sure in this one. So it worked really fast. I think ஒரு ஒன் வீக்லேயே நாங்கள் வந்து அந்த ட்ராக் மட்டும் இல்லை, வீக் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் தி ஆல்பம் அண்ட் லைக் ஒன் டு டூ வீக்ஸ் வீக் கம்ப்ளீட்டட் இட். அண்ட் பிரகதி வாஸ் ஃபீச்சரிங் இன் தி சாங் அஸ் வெல். பிரகதி ஆக்சுவலாக ட்ராவல் ஃப்ரம் ஃப்ரம் தேர் பிளேஸ் கலிஃபோர்னியா டு யூகே ஃபார் அ ஷோ. ஸோ அந்த டைம் பார்த்து எங்களுக்கும் நல்லதாக போச்சு, அவங்கள ஸ்டூடியோக்குள்ளே மதர் அண்ட் அவங்க கூட இன்னொருத்தர் வந்தார் நரேன் அங்கிள் ஃப்ரம் துபாய் அண்ட் ஹிஸ் வைஃப் அஸ் வோ எவ்ரி ஒன் லவ் இட். தே ஆர் ஆக்சுவலி எக்ஸைட்டட் டு லிசன் டு த ஃபைனல். ஆசம். ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். இப்போ நாங்கள் இந்த டிஇடி நேயர்களுக்காக இந்த ஆசம் மியூசிக் வீடியோ ப்ளே பண்ணலாம். What do you think about it? Definitely. சரி நேர்களே, அந்த மியூசிக் வீடியோ பார்த்து ரசிங்க. எனக்கொரு ஆசை, எனக்கொரு ஆசை, எனக்கொரு ஆசை இருக்கு. எனக்கொரு ஆசை, எனக்கொரு ஆசை, எனக்கொரு ஆசை இருக்கு.
பேசி பழகி பார்த்து புரிஞ்சுக்கணும், புடிச்ச அப்புறம் காதலிக்கோணும், முத்தம் கொடுத்து காலம் புறணிச்சுக்கணும். ஏ ஆசை அவளை சங்கமம். நாங்கள் தொடர்ந்தும் டிஜேயோட பேசலாம். சரி, உங்களை அந்த அந்த பியூட்டிஃபுல் மியூசிக் வீடியோவையும் பார்த்துட்டோம். அண்ட் யா, ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தட் வாஸ் ஒன் மோர் ஹிட் ட்ராக் வி ஹேவ் டு சே. இப்போ அடுத்த இப்போ டிஜே ஒரு பாட்டு விட போகிறாரண்டா, எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் இட் டு பி பிக்.
ஸோ முதலாவது பாட்டு, அதாவது ரெபல் ஸ்டாரோட சேர்ந்ததுக்கு பிறகு முதல் பாட்டு முட்டு முட்டு வாஸ் அ ஹிட். அதுக்கு பிறகு எல்லாமே ஹிட்டாக வரணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. அண்ட் யூ வில் ஹாவ் தி ப்ரெஷர் டூ ஐ கெஸ். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் தட்? That's what I was about to say. That was a lot of pressure. Every time I released a project, அதுக்கு மேலே என்ன அடுத்தது ரிலீஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரு பெரிய டென்ஷன். ஸோ ஆசை மில்லியன் ஹிட் பண்ணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. முட்டு முட்டு ஓகே மில்லியனாக தாண்டிட்டு இனி ஆசை ஹிட் பண்ணுமான்ட்டு. தென் ஆசை ஹிட் மில்லியன் டென்ஸ் வெல் ஆஸ் ஓகே கான்ஃபிடென்ட் ஓகே ஐ கேன் ஹிட் அ மில்லியன் அகேன். தட்ஸ் வென் ஐ லெஃப்ட் அ பிரேக். ஐ வாஸ் மென்ட் டு ரிலீஸ் அனதர் ட்ராக் வித் அ மியூசிக் வீடியோ அலைப்பாயான்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் டியூ டு ஃபியூ ரீசன்ஸ் ஐ குடன்ட் ரிலீஸ் இட். ஐ திங்க் ஐ லெஃப்ட் லைக் அ இயர் கேப். ஸோ அந்த இயர் கேப்பில் ஐ haven't released any music videos, so adliyum or pressure. That's when Omia hit my head. Okay, any Omia release panom idan irukku. So after this 1 year, Omia release panumbodhu double the pressure. But normally asa muttu muttu na release panumbodhu enakku konja pressure dhan irukum. And the release pandra naal date vandu I would be hidden away from the computer. I'm like, Kumar, neenga release panunga, I'll be gone. பெட்ஷீட்டுக்குள்ளதான் ஆல் பி தேர். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் ரிலீஸ்ட் ஐ ஸ்னீக் பீக் இன்டு ஃபேஸ்புக் அண்ட் ஓ கோல் லைக் இஸ் கோயிங் கிரேட். ஸோ ஓமியா வந்து அதே ரெஸ்பான்ஸ் அதே வியூஸ் கிடைக்குமா? ஐ மீன் இட்ஸ் நாட் அபவுட் த வியூஸ் எனிவேஸ் இட்ஸ் அபவுட் த சாங் அண்ட் இட்ஸ் அபவுட் இஃப் பீப்புள் வுட் என்ஜாய் த மியூசிக் அண்ட் வாட்ச் த வீடியோ அகேன் அண்ட் அகேன் ஆன் ரிப்பீட். So again for Omia, Princeton did the music. Ah, well, Princeton. So this is the third music director. And I think that is a great thing what you are doing as well. அதாவது ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு புது டீம் உருவாக்குறீங்க. ஆமா, yeah. And that's I think that's a part of your success as well. Yeah. I mean I love to work with everyone. Literally. I love to experiment music. Yeah. So how do you say it? எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, இப்போ உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஐ லைக் டு ஃபியூஷன் இட் அண்ட் பிரிங் அவுட் சம்திங் நியூ. ஸோ தட்ஸ் வை ஐ டிட் வித் பிரின்ஸ்டன். அண்ட் பிரின்ஸ்டன் ஹீ வாஸ் டிஃப்ரெண்ட், ஹீ இஸ் மோர் இன் டு வெஸ்டர்ன். ஸோ இட் வாஸ் சம்திங் நியூ ஃபார் மீ பிகாஸ் ஐவ் பீன் ஐ லிசன் டு மோர் ஈஸ்டர்ன். எங்களோட தமிழ் ஜோனர் தான் கூட லிசன் பண்ணுவேன். ஸோ ஹீ வாஸ் டெலிங் மீ டு கோ அண்ட் லிசன் டு வெஸ்டர்ன். So I challenged myself again and I listened to old Western songs and came back and I said, okay, I'm ready. And then he gave me the melody and the beat and that's how I started off with Omia. Okay, you know what we're going to do now? Why don't you sing a few lines of Omia for us now? Oh, cool. நீங்க வேற வேற பாட்டெல்லாம் பாடுறீங்க, உங்களோட பாட்டு நீங்க அப்படியே தள்ளி விடுறீங்க, அவ்வளோத்துக்கு அழுத்து போச்சா? ஆமா, அது பாடி பாடி. கரெக்டா சொன்னீங்க. சரி, ஓமியா நீங்க கண்டிப்பா, because it's the latest one. I would love to hear that from you. Yeah. உசுரே இருக்கும் வரை நீ எனதே, உசுரே போனாலும் நான் வருவேன். உசுரே இருக்கும் வரை நீ எனதே, ஏ எனக்காக நீ போய் என்ன செய்தாய்? உன் தாயை தவிக்க விட்டு ஓடி வந்தாய். உன் காதல் பயணத்தை சொல்லிட்டு வா, நம் காதலும் தொடரும் என்றுமே என்றும். நல்லதுக்கு தான் சொல்லுற, உன விட்டு போற எண்ணமும் இல்லை. உனக்காக எப்பவும் காத்திருப்ப, நம் காதல் அழியாது என்றுமே என்றும். ஓம்மியா 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 Omia, you're my only Mia. Yaar and the only Mia. Mia. this is a bit. It's more unique a create பண்ணது. You made it up. சரி, ஓகே, நம்பிடம். நம்பனோ. ஓகே, TJ. நீங்க வந்து உங்கள ஒரு உங்கள லிரிக்ஸ் எல்லாம் நல்ல கியூட்டா இருக்கும். அதாவது எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல க்யூட்டாக நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? அண்ட் அஸ் யூ செட், நல்ல சிம்பிளாக நீங்கள் எழுதுறதால எல்லாருக்கும் அது விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அண்ட் தென் ஆப்வியஸ்லி யூ ஆர் ஸ்மார்ட் லுக்கிங் காய், யூ ஹாவ் அ ஹியூஜ் ஃபாலோவிங். அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் தேட்? ஐ திங்க் உங்களோட ஃபேஸ்புக் எல்லாம் அப்படியே பறக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் சோஷியல் சைட்ஸ்லாம் மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவார்.
I mean, I know handle pandra. I check my fans and supporters' messages every day. I take time on it because mele supporters illama nangilla. So we all know that. So handle it. I mean, palit mele like for example London. That's where I was born. That's where I live. London la vandu pathinga na na vandu summa cinema ponale or anywhere like station I tend to meet bump into let's say muttu muttu da real life liye I bump into fans but at the same time I don't just walk off you know I give them time adukaha not 1 hour or 2 hours guys or just a few minutes and I ask them what do you do do you study good luck with it you know like that So I have a good relationship with fans. Just a good relationship with my fans. I like to interact with them. I don't want to leave them on their own. Sir, நீங்க இப்ப ஷோஸ் எல்லாம் நிறைய travel பண்றீங்க. அதாவது யூரோப் பூராவே நீங்க எல்லா நாட்டிலயும் நீங்க இப்ப perform பண்ணிட்டீங்க. And இப்ப கூட நீங்க கனடால இருக்கிற காரணம் because you came for a show. And how's that feeling to get to travel all over the place and to perform and I mean you are at a point adhaavadhu neenga perform panninga koodi all the audience is able to sing back your songs yeah. So how is that feeling okay talking about traveling and the life flyer na vandu mudhal mudhala flight la irunadhu vandu 2010 oh yeah here adukku munnadi na vandu flight la irunadilla so my first travel was India But that was for personal reasons, family reasons. So, திடீர்னு traveling, you have to travel there, and then எனக்கு குமார் சொல்லும்போது I freaked out. I was like, okay, அம்மாட்டையும் சொன்னேன். Because அம்மா வந்து எப்படின்னா ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூல் ட்ரிப்ஸ் வரும் ஜஸ்ட் டூ டேஸ் ட்ரிப்ஸ் ஓகே ஜஸ்ட் அ டூ டேஸ் ட்ரிப் அதுக்கு கூட விட மாட்டாங்க பயம் So, திடீர்னு அம்மாட்டு நான் போய் சொன்னேன் இப்படி I have to travel everywhere now. So, it's not just music, home and releasing videos. It's about traveling too. And obviously, Kumar, my manager is related to me. So, அம்மா உடனே called Kumar and என்ன இப்படி சொல்கிறாரு எங்கெங்கே போகிறாரு எனக்கு அம்மா உடனே நம்பரும் கொடுத்துட்டா அவரோட நம்பர் So, my first travel was Switzerland. And second was France and third was, like இப்படி தான் ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் So, when I first traveled with Rebel Star Records, everything was new. Like, the people there and how Rebel Star Records, like, told me to interact with them, how to use the stage, how to use the space, how to reduce your nervous. Because when I first time I performed, my mic was just shaking. Like, that's how bad it was. So how to overcome your fear. So they taught me a lot performance wise and I learned oru event la I've learned mistakes. Ippa kuda ippa kuda oru veetla support ellam ippa eppadi like ippa amma appa ellam ippa amma muttu muttu million na adukapra they must be very proud ippa ungalku they full support irukina neenga ponum undalum even my relatives are very proud of me too. Very good. சரி இப்போ நீங்கள் கனடாக்கு ஒரு ஃபார்முலுக்கு பர்ஃபார்ம் பண்ண வந்திருந்தீங்க அண்ட் ஐ ஹர்ட் தட் வெண்ட் ப்ரீ ஆசம் வாஸ் லைக் கிரேட் ஐ ஹர்ட் இட் வாஸ் க்ரேசி இட் வாஸ் க்ரேசி அஸ் இன் அ குட் வே இட் வாஸ் ஐ மீன் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்மிங் வித் அ ஸ்டாண்ட் அப் ஆடியன்ஸ் பிகாஸ் யூஸ்வலாக அவங்க இருப்பாங்க இது வந்து ஸ்டேஜ் இதுதான் ஸ்டேஜ்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு இன்ச் அவே ஸோ Yeah, it was really cool because I got to interact with them more and made them sing and I'm actually they enjoyed it. I asked them afterwards, did you enjoy the show? And they said, definitely, you rocked it. So I was really happy. Are they the most craziest person you met? Canada. I mean, oh, இப்போ நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஜஸ்ட் அ கேர்ள் கேம் அப் டு மீ அண்ட் ஷி வாஸ் லைக் என்னென்னு சொல்கிறது உங்களோட அந்த பாக்டீரியா திங் வாட் யூ சேட் ஆன்டிபாக்டீரியல் யா ஆன்டிபாக்டீரியல் ஷி போர் இட் அண்ட் ஷி வாஸ் லைக் ஹே டேக் இட் ஐம் லைக் வாய் ஐ டேக் இட் பிகாஸ் யூ நோ ஆல் த கேர்ள்ஸ் டச்ட் யூ யுவர் மைண்ட் யூ ஆர் சப்போஸ் டு க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ் ரைட்
ஐ வாஸ் லைக் ஓகே நான் வீட்டை போய் குடிக்க போகிறேன் டோன்ட் வெரி. அப்புறம் உங்களுக்கு நிறைய எப்படி ஃபேன் மெயில் எல்லாம் கிடைக்குமா? யூ மீன் மெசேஜஸ்? ம், யா, நிறைய கிடைக்கும். ஈவன் ஃபோன் கால்ஸ் கூட கிடைக்கும். ஐ திங்க் நீங்கள் ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா எனக்கு அதில் எல்லாம் நிரம்பி வழியும்னு நினைக்கிறேன். திங்க் அபவுட் இட். மேனேஜர் குமார் அவருக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஆமாம், சரி. உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான்னு சொன்னீங்க, அது அதாவது உங்களோட ஏஜ் குரூப், எங்களோட ஏஜ் குரூப் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஆள் வந்து அவர் தான். ஸோ வாட் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஆஃப் ஹிஸ்? அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க முட்டு முட்டு வந்து அவர்கிட்ட ஒரு பாட்டு தான் நீங்கள் ஒரு முன் உதாரணம் அடுத்து அதை கிரியேட் பண்ணீங்கன்னு. ஸோ வாட் இஸ் லைக் ஃபேவரட் சாங் தட் யூ ஈவன் லைக் டு சிங்? ஃபேவரட் சாங் வந்து ஆக்சுவலாக நிறைய இருக்கும், நிறைய இருக்கு. ஐ மீன் ஒன்று ஐ கான் பிக் அப் ஒன், பட் மை ஃபேவரட் சிங்கர் இஸ் உதித் நாராயணன். ஸோ வென் உதித் நாராயணன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் கொலாபரேட்ஸ் ஐ லவ் இட். ஸோ இப்போது குழுவாயில் எனக்கு பிடிக்கும். தட் வாஸ் ஒன் ஆஃப் த சாங்ஸ் ஐ திங்க் ஐ ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட் சைல்ட்ஹுட்டில் நான் பாடுற ஒரு சாங். சரி, இப்போ அந்த பாட்டை இப்போ பாடுங்க. ஆனால் உதித் நாராயண் மாதிரி பாடாமல் டிஜேன்ற ஸ்டைலில் பாடினா அப்படி இருக்குமெண்டு ஒருக்கா பாடுங்க. Okay, we'll give it a yeah? go. Yeah. Let's hear it, guys. Then kudika Then kudika Then kudika mutta vandallo Devadik mutta vandallo Mutta vande muttan kudithallo Poovukulla puyal adithallo Welcome back to Sangamam. TJ, அப்படியே சுத்தி அங்கால போயிராதுங்க. இவ்வளவு நேரம் இந்த டைரக்ஷன்ல இருந்தாதான் சுத்தின. சரி, இப்போ நீங்க இவ்வளவு நாளும் என்ன செய்து கொண்டிருந்தீங்கன்ற பத்தி நாங்க காய்ச்சினாங்க. And obviously there's still way to go for you and you're collaborating with a lot of people. I mean even உங்களோட ஆல்பத்துல நிறைய பேரோட நீங்க கோலாபரேட் பண்ணியிருக்கீங்க. Even Malaysian artist Stylo Manavan is in your album. ஆமா, Stylo. And yeah, அப்படி நிறைய பேர் நீங்க இன்குளூட் பண்ணியிருக்கீங்க. So TJ இனி இந்த வருஷம் என்ன செய்ய போறார்? What's coming up? Yeah, இந்த வருஷம் வானவில் மியூசிக் வீடியோ. ஆக்சுவலாக அது வந்து என்ன பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகிருக்கணும், பட் அனதர் டிலே. ஸோ இப்போது ஃபெப்ரவரி பிளான் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, பட் இட்ஸ் நாட் கன்ஃபர்ம்ட் யட். ஸோ வானவில், விச் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஐ மீன் ஈவன் வென் ஐ வாஸ் டூயிங் தி ஆல்பம் தட் வாஸ் மை ஃபேவரட் ட்ராக். ஸோ ஆல்வேஸ் வாண்டட் டு யூஸ் இட் வெல். So I think it, the visuals and the audio itself has came we re-recorded the stuff, so came out really well. Nice. So I'm looking forward to that. And album. My debut for an LP album. Oh, okay. So this LP album is going to be another tough, you know, challenge. How far are you with it? I mean, இப்போ ஒரு மந்த் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது, பட் மை மேனேஜர் ஹி ஹாஸ் கேவ் மி அ பர்டிகுலர் டேட் டு ஃபினிஷ் இட். ஸோ ஐம் லைக் ஐ ஹாவ் அ ஷோர்ட் பீரியட் டு ஃபினிஷ் இட் ஆல். அண்ட் ஸோ இதுலேயும் நிறைய நிறைய வேரியேஷன் இது. ஐ மீன் இட்ஸ் அ பிக் ஆல்பம் பிகாஸ் இட்ஸ் அன் எல்பி ஆல்பம். ஸோ கிட்டத்தட்ட 12 ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 12 ட்ராக்ஸ்லேயும் நான் வந்து ஒவ்வொரு ட்ராக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நான். அண்ட் அட் த சேம் டைம் இப்போது இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ரிலீஸ் பண்ண ஆல்பம் போல இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸும் சரி, நான் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு திங்க் இட் யூனிக் இன் மை ஓன் ஸ்டைல். ஸோ ஆல்பமும் அப்படி இருக்கும், பிகாஸ் ஐம் நாட் ஜஸ்ட் ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட், ஐம் ஃபீச்சரிங் மியூசிக் டைரக்டர்ஸ் டூ. ஸோ யா, ப்ரொடியூசர்ஸ் டூ. ஸோ ஐம் ட்ரைங் டு கெட் அஸ் மச் டேஸ்ட் அஸ் பாசிபிள் அண்ட் அஸ் மச் ஃபியூஷன் அஸ் பாசிபிள். அண்ட் ஆல்சோ
Yeah, so far I think I've completed nearly like 50% of the album. So awesome. Sari, innum oru mukkiyamaana vishayam irukku. Neenga marandinga ana naan marakka maatene. You are coming back to Canada soon, illaya? I mean, there's a tour, whole tour. Yeah, there's a summer tour. Summer tour. We're actually coming as a team this time, not just myself and MC, but we're coming as a team. And this summer tour is going to be the entire Rebel Star family. Yeah, entire family is coming. So do look forward, Canada. dates will be confirmed soon. So awesome. So a lot of things happening this year as well. Yeah. So I wish you definitely all the best, TJ. And thank you so much. மிக்க நன்றி. நீங்க இவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட் தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த முறை. Actually, thank you. And still you came. Yeah. Thank you to TET because for giving me this opportunity to meet my Canada fans on television, and thank you to Steve too. It's our pleasure, man. Good luck always. Thank you. Sari, இந்த நிகழ்ச்சி இப்ப ஒரு முடிவுக்கு வருது. And ஒரு அவுட்ரோவா நீங்க திருப்பியும் ஒரு அழகான பாட்டுங்களுக்கு பாடணும். Probably why not வானவிலே. Yeah, sure. அந்த பாட்டையே பாடுங்க. I mean, it's a beautiful song. I've heard the album. I have the album. Thank you. I purchased it. I'm definitely purchasing your stuff too. I know how we suffer, right? Yeah, we all have to support each other. That's how it works. We have a long way to go as well. Exactly. Everyone. Yeah. So before you sing, let me wrap up the show. Sarinayargale, and especially ladies, in the nigalchi neenga kandippa innaiki rasichirupinga. Meendum adutha varam innum oru sangam nigalchi ungal ellam kandippa sandhippam. Adu vera ungalidam irundhu vidavettu kolvathu ungal Steve Clev and Goviraj. Nandri, vanakkam. குரல் காத்தில் மிதற்குதே இசை வெயில் வெளிச்சத்தில் பூக்குதே பேசும் மொழி துளியாக கொட்டுதே கேட்டதாய சத்தோ காஞ்ச குரல் காத்தில் மிதற்குதே இசை வெயில் வெளிச்சத்தில் பூக்குதே பேசும் மொழி துளியாக கொட்டுதே கேட்டதாய சத்தோ தேவதைய தொலைச்சனே அங்கும் இங்கும் தேடி மூச்சு நின்னு போச்ச தன்னந்தனியா நிக்கிற குரல் கொடுத்தோம் சத்தோம் கேட்கல வானவில் இல்லை இல்லவே இல்லை காணவே இல்லை இல்லவே இல்ல வானவில் இல்ல இல்லவே இல்ல காணவே இல்ல இல்லவே இல்ல கேட்டதா எஸ் சார்